ஹலோ ஹியூமன்ஸ், ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைசி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. சரி ஓகே, ஆஹா மொட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. உள்ளே வந்தேன், இப்போ தான் உள்ளே வந்தோன்னே ஏதோ வேலையை காட்டுறான். அதுனாங்க அது ஓரத்தில் ஓகே, ஃபாலோ த பிளாக் கேட்டுன்றானுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு போனான்னு நினைக்கிறேன். அந்த கருப்பு போனையை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எல்லா விஷயமும் கிடச்சிடும்ன்றானுங்க. அதுக்குள்ளே இந்த வீடை இடிஞ்சு வந்துடும் போலே. ஓய் என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த பேபி நிலோட அம்மா, ஐ திங்க் ஸோ, அதான் நினைக்கிறேன். அவங்க செப்பல் தான் கீழே இருக்குது பாருங்கள். ஏதோ அந்த மொட்டையை குஸ்மேலை பார்த்து அவங்கள வேறு ஏதோ ஒரு புது இது கூட்டுமேட்டான், போர்ட்டலுக்கு கூட்டுமேட்டான். இங்கே வந்து ஒரு இத்து போன பழைய ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஆ இங்கே தான் இருக்குங்க, இங்கே தான் ஏணி இருக்குது. அந்த இதுக்கப்புறம் டோரை பார்த்திங்கன்னா நம்மளால் போன ஆக்டு நம்மளால் ஓப்பன் முடியல. அப்போ சத்தியமாக அந்த வாட்டி கன்ஃபார்ம் ஓப்பன் முடியாது. ஓகே இதுக்குள்ளே வந்தாச்சு. ஃபாலோ த பிளாக் கேட்டுன்றது இதோ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முன்னாடி அது சின்ன போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது, அதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன முறையிற ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே கூச்சிருச்சு. அந்த சின்ன போட்டல் நான் எப்படி வருவேன் இப்போ? இல்லை கூட்டு ஓ மை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க எல்லா பொருளையும் இப்போ அந்த போர்ட்டலுக்கு அப்படியே உள்ளே சக்கமே இருக்குது. டேய் நீ உள்ள வாடா. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிட்டோம். எங்கள் இந்த இடம் பார்க்க செம்மையாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹைவே ரோட்டில் தூரத்தில் தூரத்தில் ஒரு பெரிய நிலா இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஃபாலோ த பிளாக் கேட், அடே என்னடா நீ எல்லா இடத்துலையும் அப்படியே கூப்பிட்டு போகிற, அங்கே தான் அப்படியே போயிடுற. சரி ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே அதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி அப்படின்றானுங்க. அடுத்து வந்து ஒரு பய இன்ட்ரெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் இந்த கருப்பு போடணும்னு நினைக்கிறேன். குழந்தை ஏதோ உள்ளத்தை அப்படியே தூக்கி வீசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் இப்போ தான் ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்குது. ஃபாலோ த பிளாக் கேட், என்னடா திரும்ப அதே சொல்கிறீங்க? சரி ஓகே, திரும்ப இப்போ நம்ம அதான் சொல்லியிருக்கான், வேறு வழியில் நம்ம அதான் செஞ்சாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கபோர்டுக்கு பின்னாடி போனோம். அதுக்கு பின்னாடி போனால் நம்மளால் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சின்ன பசில் மாதிரி வச்சுருக்கான். இங்கே இருக்க எல்லா புக்ஸையும் பயன் எடுத்துகிட்டு வந்து அந்த செல்ஃபில் வச்சு கரெக்டான டைமிங்கில் கரெக்டான போஸ்டில் வச்சா அந்த செல்ஃப் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே அந்த புக்கை அப்படியே ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு மூணு புக்கை அப்படியே ஸ்வாப் பண்ணாவோ திறந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூனோட மியாவ் அப்படின்னு கற்றுனா அப்படியே உள்ளே ஓடிச்சு. ஸோ நீங்கள் வீடியோ உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயர் ரூம் இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. கேட் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறது இங்கே வந்து ஒரு சின்ன வால்வ் மாதிரி கொடுத்துருக்கான். அந்த வால்வை ரைஸ் பண்ணோடனே சுற்றி பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஓ மை காட், நம்ம உள்ள அப்படி வெந்து செத்துருவோமோ? அப்படி இருக்காது. கோல் இருக்குங்க, கோல்னால் அந்த கோல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கறித்தூள். எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், சும்மா சொன்னேன். சரி ஓகேவா, அடுத்து இங்கே இருக்க எல்லா கோழையும் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறணும்னா இன்னும் ஒரு நாலு கல்ல தூக்கி உள்ளே தூக்கி போட்டு பார்ப்போம். அப்போயே டெம்பரேச்சர் ஏறுதான்னு பார்த்தா அப்போயும் ஏற மாட்டேங்குது. சரி ஏதோ ஒரு எஃபெக்ட் காட்டுற மாதிரி இருக்குது. ஓகே ஆமாங்க, பில்டிங் அதிருது, தேவையில்லாத வேலை பார்த்து விட்டோமோ இல்லை நம்ம பண்ணது கரெக்டாக தெரியலையே. நம்ம ஆ ஓ மை காட், அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் கவலை தந்துச்சு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுட்டே. தம்பி மொட்டை உள்ளேருந்து அப்படியே தவழ்ந்து வரோம், நான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. இந்த கேம் போகிறதுக்கு நம்பவே முடியாது என்ன நடக்கும். ஓகே பார்த்து போயிட்டாலும் போகலாம். சுற்றி என்னங்க இது, காளான் வந்து அப்படியே சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, கம்பளி பூச்சி வச்சு லைட்டு. ஓய் பீசாசு, மெண்டல் ஒரு நிமிஷத்தில் திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரோபோட் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோபோட்டை வச்சா நம்ம கடைசி வரையும் கேம் விளையாட போகிறோம். நம்மளோட ஒரு உற்ற தோணை அப்படி தான் இருக்க போகிறான். ப்ரோ வாங்க ப்ரோ, ப்ரோ ஏந்திரிக்க ப்ரோ, கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. இந்த ப்ரோ ஏந்திரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு
பேட்டரியை போட்டுருந்தோம் தலைவன் ஏன்ஸ்டா. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்னு நினைக்கிறேன். ஹை ஹை டியூட் ப்ரோ. ஆனால் ஒரு மாதிரி கண்ணு மூஞ்சிலாம் டொயின் கிடக்குது. அப்போ வந்து சாருக்கு இன்னும் உசுர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை வந்து இப்போ என்ன திரும்ப அவனுக்கு உசுறு கொடுக்குறது நம்ம இங்கே ஏதாவது பொருள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஆயில் கேன் இருந்துச்சு, நம்மளுக்கு எப்படி தண்ணியே இந்த ரோபோட்ஸ்க்கு வந்து பெட்ரோல் நினச்சா அதுவும் இல்லைன்றா. நானும் குவாக் குவாக் டக்கெல்லாம் தூக்கி அவன் மூஞ்சில் அடித்து பார்த்துட்டேன். என்ன பண்ணாலும் தலைவன் ஏந்திரிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. எப்படி நம்ம வீட்டில் நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இவனை நியூட்டை சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த சாக்கெட்டில் இவனை வந்து கனெக்டு. ஆ ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நியூட் ஹாய் ப்ரோ சொல்லி இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே அந்த சிப்பு போட்டோன்னா அந்த இதில் அந்த ஒரு கான்ஃபிகரேஷன்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நியூட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில வகை சார்ஜெல்லாம் பண்ணும் போல். ஓஹோ இந்த கேமா இது? இல்லை நாங்கள் வேர்ல்ட்ஸ் கேரஸ் கேம்லாம் விளையாடிட்டோம். சரி ஓகே, அப்படியே இது இது முடிச்சிடலாம். ஆ என் தலைவனுக்கு உசுறு வந்துருச்சுடா அண்ணா தூக்கு அப்படின்றான். சரி வா, வான வர மாட்டேங்கிறேன். என்னமோ வாயில் வச்சுருக்கான பேப்பரில் டேப்லெட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கு இங்கு நான் எங்கடா போவேன்? ஆ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன டப்பா இருந்துச்சு. அந்த டப்பா நினைக்கிறேன் இது எடுத்துன்னு போய் அவனுக்கு கொடுத்தா. சார் தலைவன் இப்போ வந்துடுவியா? ஆ இதா இதா நீ கேட்டது ஓன்றா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ, டேக் மை ஹார்ட் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப குட் பாயாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுவன், ரொம்ப நல்லா பெண்ணாக இருக்கே. அதுக்கு நான் கீழே தான் உனக்கு தீஞ்சு போய் எனக்குது அட்டாச்சு நியூ பூஸ்டரா? ஓகேங்க, இவன் வந்து ஒரு மாதிரி ஃப்ளைங் ரோபோட்னு நினைக்கிறேன். இவன் பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டர் செட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த சாக்கெட் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த கலர் கலான் இருக்குது. இந்த கலர் கலர் வந்து ஒரு இந்த கலர் கலருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை வச்சு ஓகேங்க, இங்கே இருக்க அந்த பூஸ்டரு ஓகே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேம் புரியுது. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து அங்கே உள்ள ஒரு ரூம் இருக்குது. அந்த பூஸ்டர் சேனலில் போய் இந்த பூஸ்டரை பார்த்திங்கன்னா ஓகே ஒட்டி விட்டலாம். ஓகேங்க, அங்கே இருக்கிற இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அவனை இதுக்கு முன்னாடி எந்தெந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி இந்த பூஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவனை வந்து ஒரு சாக்கெட்டில் இது பண்ணணும். சாக்கெட்டில் கனெக்ட் பண்ண அப்புறம் அவனுக்கு சருன்னு பவர் எருன்னு நினைக்கிறேன். அதோட அந்த பூஸ்டர் அட்டாச்சர்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே இங்கே என்னென்ன இருக்கு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ கேன் நவ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன். இப்போ அவனை சார்ஜ் போட்டு அங்கே அங்கேருந்து அங்கே எடுத்தேன்னா அப்போ இந்த டோர் மூடிக்கும். இங்கே கொண்டு வந்து அவன் வைக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த கீழே இருக்க அந்த டோர் பிளாக்கரை வச்சுட்டு இவனை எடுத்துகிட்டு போய் அந்த பூஸ்டரில் செட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சதுல? சரி ஓகே, கர்ற தம்பி. ஓ சைடில் அழுத்தருமோ? ஆ ஓகே. ஆ பூஸ்டர் அட்டாச் ஆகிடுச்சு. தலைவன் பறக்கிறான்டா. சூ ப்ரோ, உங்கள் தலையில் இருக்கிற பேட்மேன் பற்றி தான் பார்க்குறேன் ப்ரோ. நீங்கள் பேட்மேன் ஆடா பாவி, ஹெல்ப் பண்ண அடுத்த செகண்டே அடுத்த செகண்ட் சுபாஷே தே சுபாஷே ஹெல்ப் பண்ண அடுத்த செகண்டே நம்மளை கழட்டி விட்டு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜாடா சுபாஷே திரும்ப வந்துடுறா. ஜாடா ரப்பர் டக்கு தான் வச்சுக்கோ. ஆ ரப்பர் டக்கு வச்சுக்கோ. ஆடா பாவி, விட்டுட்டு போனேன் அடுத்த செகண்டே ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி போனால் மேலே வந்து அந்த லிஃப்ட்ருக்கு எடுத்து தான் போயிருக்கணும். என்ன சம்மந்தம் இல்லாமல் டெய் மொட்டை மஞ்சள் மொட்டை நீ கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோ. ஏன் கொஞ்சம் நேரம் நீ இல்லாமல் இங்கே இருக்கியா? எதிராக இப்போனா உனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ண நீ இவன் விட்டு போயிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து ஸ்பேனர் கேட்குறான். ஸ்பேனர் இங்கே இருக்குது. இதா என்ன பண்ண போகிறான், தள்ளு அடிச்சிருவானோ? ஓ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ இஸ் ஹெல்பிங் ஃபார் அஸ் தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ வந்து பார்த்தோன்னா எலவேட்டர் ரெடி பண்ணுறது. ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் மேலே எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸு கட்டி தூக்கி போட்டுக்கிறாரு. அதே அடுத்த என்ன வேணும்? அடுத்த என்ன? ஆயில் கேனு. ஆயில் கேன் எங்கே இருக்குது? அங்கே பார்த்தேங்க. சரி ஓகே, அதான் மணி கொடுத்தாது இப்போ கேட்குறான். சரி ஓகே, ஆயில் கேன் இங்கே இருக்குது. ஆயில் கேன் எடுத்துகிட்டு போய் இதா பிடிச்சிக்கோ. ஆ அட்டே ஆடா நாயே, உனக்கு குடிக்கிறது குடிச்சிட்டு ஏப்ப வர விட்றான் ஃப்ரெண்ட்ஸுவன். கொழு பிடிச்சவனே ஓம் உனே உள்ள மட்டும். வேறு ஏதோ பொருள் கேட்குறான், ஹேமர் கேட்குறான். சுற்றி எடுத்துட்டு போயிட்டு இவன் மேலே எனக்கு எதாவது ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஏன்னா நம்மளை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க இந்த கேமில்.
போன ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஆபிட் இருக்குது பார்த்தீங்களா, சரியான துரோகி பைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா குசும்ப வேலையும் பார்த்துட்டு கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஒரு லெவல் ஹெல்ப் பண்ணான். என்னங்க பண்ணிருக்கான் உள்ள இவ்வளோ நேரமாக அந்த லிஃப்ட்டை சரி பண்ணுறதுக்கு உனக்கு, நீலாம் ஒரு ரோபோட்டான்னு கேட்க வந்தால் நீ தான் ரோபோட்டு, நீ தான் ரோபோட்டு, இதாங்க எல்லாமே மாசுந்தான் மாஸ் சூப்பராக சரி பண்ணிட்டான். டேய் தலைவா மாசுரா, என்னங்க அவனைக்கான சரி பண்ணவனே அவன் கீழே ஒட்டினானோ அந்த லிஃப்ட்டு கீழே. ஓகே எவ்வளோ தான் முடிஞ்சது ஆக்டு, ஆக்ட் த்ரீயில் அடுத்த பார்ட் நினைக்கிறேன். இது மொட்டையை லைட்டாக எட்டி பார்த்த மாதிரி இல்லை, யாரெல்லாம் கவனிச்சிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு ஒரு டைம் ஸ்டாம்ப் வச்சு விடுங்க சரியா. இது சீக்ரெட் கார்டன் அவே ஃப்ரம் த ப்ரைங் ஐஸ் ஆஸ் ரிட்டன் ஆஃப் சாக்கோஸா, சாக்கோஸில் எதுவும் கூட இருந்துச்சுங்க. சரி ஓகே ஐக்கிக்கு எடுத்தோடனே இந்த மொட்டையை ஃபோட்டோ போட்டிருக்கானுங்களே, சகுனமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் த லேப். ஹாய் ப்ரோ இங்கே தான் இருக்கீங்களா, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுன்றானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறானுங்க. ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல ப்ரோ, இந்த டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களா. நான் ப்ரோனி அவசரான அவசர தண்டக்காரமும் நினைக்கிறேன், அங்கே தான் போய் நிற்கிறானே அப்போ அங்கே தான் பண்ணுமோ. ஓ மை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நான் ஒட்டி கோஸ் இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, சாக்கெட்டில் அவனை வச்சோடனே கதவு திறக்குது. ஆஹா சூப்பர் வா மஜா பண்ணியிருக்கான் ப்ரோ இந்த கேமு. சரி ஓகே என்னடா அடுத்து பார்த்தினா என்னமா சொல்கிறான், டேக் கே லுக் அரவுண்ட் அப்படின்றான். ஹேய் நீங்க பூலா ஒரு மாதிரி பண்ணிருக்குது, டேய் மியூட் இது என்னன்னு பாரு, உங்கள் பாஸ்க்கு பிரச்சனை வருதுல்ல. ஓகே மாஸ் ப்ரோ இப்போ என்ன பண்ணோம், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஜென்ட் ஃப்ளவர்லேருந்து எடுக்க சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே போடணுமா, இதுக்குள்ளே போன வேணாம். அப்புறம் என்ன பண்ணோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனால் பின்னாடி வந்து ஒரு குடுவையில் போதுன்னா ஒரு ரெட் கலர் போட்டு வச்சுருக்கானா அந்த மாதிரி இதையும் போடணுங்க, அதுக்கு முன்னாடி சைடில் என்னங்க பார்த்துடலாம். அடாடா என்ன ஒரு பொறுப்பான பையனாக இருக்கேடா, ஒரு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே ஒரு செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதாண்டையா என் குணம் அப்படியே அவனுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், என் குணம் அப்படியே வருது. சரி ஓகே இங்கே அப்படியே அந்த ப்ளூ கலர் ரீஜென்ட் ஃப்ளவர் அப்படின்னா உள்ளே போட்டு விட்டு அந்த பட்டனை இழுத்து விட்டோடனே என்னமோ டியூப் வழியாக ஃப்ளோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை வச்சு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, ஏன்னா இவ்வளோ பெரிய மேப்பில் சென்டராக இது இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பெரிய பிளானே போடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு ஒரு பெரிய இது நடக்க போகுது. இது வந்து இந்த இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக வரப்போகுது. போதுன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுனது, செடியே செத்து போயிடும் போல் அவ்வளோ தண்ணி ஊற்றுறான், பாசா மலையில் செடியை கூட பொழிய வைக்கிறானே. ஓகே ஃபார்ம்லாம் இங்கே போட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு பசில்ஸ்லாம் இருக்கும் போலயே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க கேமு. நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே அப்படியே இங்கே வந்து ஓ இப்போ தானே புரியுது ஏன் வரலண்ணே, இந்த பக்கம் நான் அமைக்கியிருக்கோம் அந்த பக்கம் என்ன இது பண்ணவே இல்லை. சரி ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்க லிவர் இது பண்ணுமா, இல்லை சென்டரில் இருக்க அந்த வால் சென்டர் இருக்க வால்வு தான் இது பண்ண நினைக்கிறேன். டர்ன் பண்ணியாச்சு. ஓ மை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பிங்க் கலர் ஃப்ளூயிட் அப்படியே வருது, பம்ப் வழியாக வருது, அந்த வாஷ் பேசில் அப்படியே ஃபுல்லாகுது. ஐயோ சோப் பண்ணுற மாதிரி கொப்பளிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணோம், பேபி பாட்டில் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுதோ புரிஞ்சுதோ இப்படாச்சு. ஐயோ வண்டானா அவன், கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தனே அது உனக்கு பிடிக்கல. டேய் டேய்